வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்டோட சென்டர் வந்துட்டு எப்படி செய்யணும், எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இந்த சென்டர் மட்டும் இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்டோட சென்டரில் நான் ஃபில் பண்ணுறதுக்காக பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைன் வந்து நம்ம எந்த கலரில் எந்த கலரில் செய்கிறோமோ அந்த கலரில் நம்ம சென்டர் ஃபில் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மேட்டை பார்க்குறதுக்கு. ஃபோர் எம்எம் க்ரோசா ஊசி வந்துட்டு எடுத்திருக்கேன். பிளாக் கலர் தான் இன்னைக்கு நான் வந்துட்டு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த க்ரோசா ஊசியில் ஃபஸ்ட்டு நம்ம நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெண்டு நாட் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா உள்ள துணியை நீங்கள் கட் பண்ணி விட்டாலும் பரவாயில்ல, இல்லை இதில் நம்ம செய்யும் போதே சேர்த்து விட்டு செஞ்சுக்கலாம். நான் வந்து கட் பண்ண போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடணும். நான் வந்துட்டு எப்போவுமே இந்த சென்டர் வந்துட்டு இந்த ரவுண்ட் செய்யறதுக்கு 5 செயின் ஸ்டிச் வந்து போடுவேன். இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இதில் இப்படி ஊசிய இந்த நாட் வழியாக நம்ம வெளில எடுத்துகிட்டு வரணும். இப்படி செஞ்சோன்னா செயின் வந்து விழுந்துடும் பாருங்க. நம்ம இப்போது 5 செயின் ஸ்டிச் வந்து செஞ்சாச்சு. நமக்கு ரவுண்டு தான் வேணும், அதனால் இந்த நம்ம ஜாயின் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதையும் இந்த எண்டையும் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ரவுண்ட் கிடைக்கும். பாருங்கள், நமக்கு வந்து ரவுண்ட் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த லைன் வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்த லைன் செய்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது 3 செயின் ஸ்டிச் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் தான் இருக்குது, வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடலாம். அப்போ வந்து இந்த துணி உள்ளே போயிடும், வெளியில் தெரியாது. 3 செயின் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ 3 செயின் வந்து நம்ம செஞ்சாச்சு. இப்போ அடுத்தடுத்து நம்ம வந்து லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த க்ரோசா ஊசியில் துணியை ஒரு தடவை இந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம செஞ்சோம் இல்லையா செயினு, அந்த கேப் வழியாக இப்படி துணியை வெளில எடுத்துட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பாருங்க, 1, 2, 3 நாட் வந்து நம்ம கம்பியில் இருக்குது. இப்போது திரும்பவும் அந்த துணியை அந்த கம்பியில் ஒரு தடவை சுற்றிட்டு ஃபஸ்ட்டு 2 நாட் வழியாக மட்டும் நம்ம வெளில எடுத்துகிட்டு வரணும். இப்போ திரும்பவும் இன்னொரு முறை துணியை அதில் சுற்றிட்டு அந்த 2 நாட் வழியாக வெளில எடுத்துகிட்டு வரணும். இதுக்கு பேர் வந்து டபுள் க்ரோஹெட்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் க்ரோஹர் நம்ம செய்யும்போது ஒரு ஒரு லைனும் கொஞ்சம் அகலமாக நமக்கு கிடைக்கும். அப்போது இப்போ சிங்கிள் க்ரோஹர் செஞ்சோம் அப்படின்னா 2 தடவை 2 லைன் வந்து நம்ம செய்யணும். ஆனால் டபுள் க்ரோஹர்ட்டில் ஒரு லைன் செஞ்சாலே அந்த அளவுக்கு அகலம் கிடைச்சிரும், அதனால நாங்கள் எப்போவுமே டபுள் க்ரோஹர் தான் செய்வோம். இப்போ இந்த லைன் நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம், சேம் அதே மாதிரியே தான். ஃபஸ்ட்டு ஒரு செயின் கேப்பில் ஒரு தடவை செஞ்சோம், இப்போது ஒரு செயின் கேப்பில் 2 தடவை செய்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து ரவுண்ட் கிடைக்கணும், அதனால
அதனால் எல்லா செயின் கேப்லேயும் ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரா செய்யணுமானா கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஒரு செயின் கேப் விட்டுட்டு ஒரு செயின் கேப்பில் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த செயின் கேப்பில் நான் டூ டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஹெட் செஞ்சேன். இப்போது அடுத்த செயின் கேப்பில் நான் ஒன் டைம் தான் செய்ய போகிறேன். இந்த நம்ம டூ டைம்ஸ் இல்லை த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா, அது துணியோட அகலத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகும். சைஸும் கூட நம்ம எடுக்கிறோம் இல்லையா துணி, அதை பொறுத்து மாறுபடும். இன்னொரு முறை நான் பொறுமையாக உங்களுக்கு வந்துட்டு நாட் போடுறதுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு துணியை இந்த கம்பியில் சுற்றிக்கலாம். செயின் கேப்பில் ஒரு கேப்பில் வந்துட்டு கம்பியை இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளில எடுக்கும்போது ஒரு துணியை நம்ம சேர்த்து எடுக்கணும். அப்போ மூணு நாட் வந்து இந்த கம்பியில் நமக்கு கிடச்சிரும். இந்த கம்பியில் இந்த துணியை ஒரு தடவை சுற்றிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு நாட் வழியாக நம்ம சுற்றின துணியை வெளில எடுத்துகிட்டு வரணும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை அந்த துணியை அந்த கம்பியில் சுற்றிட்டு அடுத்து உள்ள ரெண்டு நாட் வழியாக வெளில எடுத்துகிட்டு வரணும். துணியை ஒரு கிரிப்புக்காக இந்த லெஃப்ட் ஹேண்டில் ஒரு விரலில் வந்துட்டு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாட் வந்துட்டு நீட்டாக வரும். இந்த எக்ஸ்ட்ரா நாட் வந்து நம்ம செய்கிறோம் இல்லையா, அது வந்து கணக்கே பண்ண முடியாது. இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இந்த இடத்துல நம்ம முடிஞ்சிருக்குது. ஆனால் இப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன் நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன். இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இங்கே இப்படி ஜாயின் பண்ணோன்னா அங்கே பாருங்கள் கூட மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வந்துட்டு ஃப்ளாட்டாக நமக்கு கிடைக்கணும். அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம செஞ்சுக்கணும், அது வந்துட்டு கணக்கே கிடையாது. இப்போது எனக்கு பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நமக்கு வந்து நிற்கிது. அப்போது இந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு இருந்தால் தான் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக நமக்கு ஒரு ரவுண்ட் கிடைக்கும். இப்போ நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தான் செய்ய போகிறேன். நம்ம ரெண்டு க்ரோஸ் அவுசில செய்யும்போது தான் ரொம்ப கணக்காக செய்யணும், டிசைன் வந்துட்டு மாறிடும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ரா நாட் வந்து துணியோட அகலத்தை பொறுத்து மாறுபடும். அதே மாதிரி அதே அந்த ரெண்டு க்ரோஹட்டில் செய்கிறோம் இல்லையா, அந்த ஊசிலையும் நம்மளோட துணியோட அகலத்தை பொறுத்து மேட்டோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி டிசைனும் கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஒரு இதில் கொஞ்சம் அகலமாக டிசைன் கிடைக்கும், ஒரு இதில் கொஞ்சம் குறுகலாக கிடைக்கும், அவ்வளோதான். பாருங்கள், நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் நமக்கு வந்துட்டு ரவுண்ட் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வரலை. அதனால் எக்ஸ்ட்ரா நாட் வந்து த்ரீயோ இல்லை ஃபோரோ நான் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ணோன்னா நமக்கு வந்து ப்ராப்பராக ஒரு ரவுண்ட் வந்து கிடைக்கும். பாருங்கள், ஃப்ளாட்டாக இப்போ நான் இங்கேருந்து பாருங்கள் இதுக்கு ஃபுல்லாக கழட்டிட்டு காட்டுறேன். இந்த இடத்துல நான் இப்படி ஜாயின் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஃப்ளாட்டான ரவுண்ட் கிடைக்கும். இதே முன்னாடி நான் ஜாயின் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதுதான் வித்தியாசம். இப்போது நான் வந்துட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறேன். எப்படி ஜாயின் பண்ணணுன்னா, இன்னுமே இல்லை, இந்த செயின் கேப்பில் நீடிலை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த துணியை அந்த நீடில் வழியாக வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஒரு நாட் இருக்கு இல்லையா அது வழியாகவும் சேர்த்து வெளில எடுத்துகிட்டு வந்துடணும். திரும்ப டைட்டாக இருக்கணுன்றதுக்காக அடுத்த செயின் கேப்லேயும் நான் இதே மாதிரி செஞ்சுக்கிறேன். இது மாதிரி ஒரு மூணு செயின் கேப்பில் நம்ம செஞ்சால் போதும். பாருங்கள், நமக்கு ப்ராப்பராக ஒரு ரவுண்ட் வந்து கிடச்சிருச்சு.
சிங்கிள் க்ரோசா ஊசியில் நார்மல் ரவுண்ட் ஷேப் பண்ணோனாலும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டபுள் க்ரோஹெட் உங்களுக்கு தெரியும், அதாவது டபுள் க்ரோசா ஊசியை வச்சு உங்களுக்கு மேட் செய்ய தெரியும், அதில் சென்ட்ரலில் உள்ள ஃபில்லிங் தான் எனக்கு டவுட் அப்படின்னா அந்த ஃபில்லிங்க்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரெண்டு மூணு செயினில் வந்துட்டு டைட்டாக நாட் போட்டு விட்டாச்சு. இப்போ இதை கட் பண்ணி விட்டுட்டு இந்த செயின் நம்ம லாஸ்ட்டாக போட்டோம் இல்லையா நாட்டு, அந்த நாட் வழியாக இந்த துணியை வெளில எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நமக்கு இங்கே டைட்டான ஒரு நாட் வந்து விழுந்துடும். நல்லா டைட் பண்ணி விட்டுக்கலாம், அவ்வளோதான். சூப்பரா சென்டர் ஃபில்லிங்க்கு ரவுண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு நடுவில் வந்து செட் ஆகும். ஒரு சில பேருக்கு இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேப் இருக்கும். அப்படி இருக்கும்போது திரும்பவும் இதே இதை வந்துட்டு இன்னொரு தடவை செஞ்சுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் குட்டியாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த துணியோட அகலத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு அகலம் இந்த ரவுண்டோட சைஸ் வந்துட்டு கொஞ்சம் குறையும். இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான், அதாவது வச்சு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். உங்களோட மேட்டில் இந்த ரவுண்டு வந்துட்டு ஃபுல்லாக ஃபிட் ஆணுச்சுன்னா இதை நீங்கள் அந்த மேட்டோட வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபிட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த நீங்கள் செஞ்சுருந்தீங்க இல்லையா இந்த கிளாத்தோட அகலத்தை வந்துட்டு பாதிக்கு பாதி குறைச்சிட்டு இதே லைனை திரும்பவும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை இது வந்துட்டு சின்னதாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ரவுண்டை வந்துட்டு இன்னொரு முறை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நாம் செஞ்ச இந்த ரவுண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்டுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுது பாருங்கள். உங்களோட டவுட் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.